வணக்கம். ஓம் சக்தி டெய்லரிங் இன்ஸ்டியூட். லெசன் நம்பர் 26, பெல்ட் பிளவுஸ். இது வந்து முன்னாடி வேஸ்ட் பேண்ட் இல்லாமல் வரும். பெல்ட் பிளவுஸ் கொஞ்சம் வயசானவங்க போடுறது. ஹைட்டு வந்து ஏ 11, பி வந்து செஸ்ட் சுற்றளவு 30, சி ஷோல்டர் 11, கை நீளம் டி 5. இப்போ கால்குலேஷன், ஏ ப்ளஸ் 2 13, பி ப்ளஸ் 8/4 9.5, சி பை 2 5.5, ஹார்மோல் பி பை 6 5, கழுத்து அகலம் பி பை 12 2.5, ஃப்ரண்ட் நெக்கு பி பை 8 ப்ளஸ் 1 4.5, பேக் நெக்கு பி பை 8 ப்ளஸ் 2 5.5. இதை நம்ம மாற்றியும் வச்சுக்கலாம். பேக் நெக்கு பி பை 8 ப்ளஸ் 1 எடுக்கலாம், ஃப்ரண்ட்டு பி பை 8 ப்ளஸ் 2, அது மாதிரி மாற்றியும் வச்சுக்கலாம். அவங்க எப்படி போடுறாங்களோ அதை பொறுத்து. கை நீளம் டி ப்ளஸ் 2 7, கை அகலம் பி பை 6 ப்ளஸ் 1 6, கை ஷேப் வரையிறதுக்கு பி பை 10 3. இப்போ இதை வந்து நம்ம வந்து டயக்ராம் போடலாம் பேப்பர். ஃபஸ்ட்டு அகலம் 9.5 வரைக்கும் மடிக்கணும். ஹைட்டு 13, அகலம் 9.5, ஹைட்டு 30 மட்டும் வச்சுக்கணும். ஷோல்டர் 5.5, ஹார்மோல் பி பை 6 5, கழுத்து அகலம் 2.5 பி பை 12, ஃப்ரண்ட் நெக்கு பி பை 8 3.5 ப்ளஸ் 2 5.5, பேக் நெக்கு 4.5. இது பெல்ட் ப்ளவுஸ்ன்றதால ஃப்ரண்ட் நெக் தான் இறங்கி வரும், பேக் நெக் கொஞ்சம் மேலே தான் இருக்கும். ஹார்மோல் வரையணும், ஃப்ரண்ட் ஹார்மோலும் வரையணும். ஒரு 3/4 இன்ச் எடுத்து ஒரு புள்ளி வச்சு இது கிராஸ் பண்ணணும். இதை டச் பண்ணி ஒரு ஹார்மோல் வரையணும். இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1.5. இது 1/2 இன்ச்லாம் எதுவும் கிராஸ் பண்ண தேவையில்ல, 4 சைடு டாட் டாட் பிடிக்கும். கீழே இந்த எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிவிட்டு இங்கே இது ஸ்ட்ரைட்டாகவே கட்டணும். 4 சேர்த்து பேக் ஆகும். மேல் ஒரு செட்டில் ஃப்ரண்ட் ஆகும். கழுத்து அகலம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக் ஃபஸ்ட்டு வைக்கணும். பேக் நெக்கு அரைஞ்சு பி பை 8 கட்டணும். ஸ்லீவ் கை அகலம் பி பை 6 ப்ளஸ் 1 6 வருது. சிக்ஸ் மடிக்கும் பி ப்ளஸ் 2 7, கை ஷேப் வரைகிறதுக்கு பி பை 10 3, ஃப்ரண்ட் ஹார்மோலும் வரையணும். இங்கே மடிச்சு தைக்க ஒரு 1.5. இங்கே 1/2 இன்ச் இப்படி கிராஸ் பண்ணு. கீழே இது கட் பண்ணிவிட்டு இந்த 1/2 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு
நாலுதையும் சேர்த்து பேக் ஃபார்ம் எழுதணும். இது ஆப்போசிட் வச்சுக்கிட்டு மேல் ஒரு ரெண்டுதையும் ஒன்றா சார், மேல் ஒரு செட்டு எடுத்து இது ஃப்ரெண்டாக முழுக்கணும்.